வாழ்க வளமுடன் நண்பர்களே, ஹீல லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வெந்தயத்தை மருத்துவ பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெந்தயம் நம்ம அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற ஒரு பொக்கிசமான மூலிகைன்னு சொல்லலாம். வெந்தயம் சிறப்பான மருத்துவ குணங்கள் உடையது, மனமும் உடையது. நாம் அன்றாடம் சமையலில் பயன்படுத்துவதற்கு இது பெரும்பங்கும் வகிக்கிறது. இந்த வெந்தயம் மனித உடலுக்கு தேவையான இரும்பு சத்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த வெந்தயக்கீரை பல நன்மைகளும் அளிக்கின்றது நமக்கு. இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறனால உடலை இரும்பு மாதிரி ஆக்கக்கூடிய தன்மை இந்த வெந்தயத்திற்கு உண்டு. அதே போல் வெந்தயக்கீரை அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலும் அதுலேயும் பல மருத்துவ குணங்களும் உண்டு. கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க, அது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஆர்கானிக் ஷாப்பில் கிடைக்கும். அந்த கஸ்தூரி மேத்தியும் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தி அதில் உள்ள மருத்துவ குணங்களும் பயன்பெறலாம். வெந்தயம் தினமும் காலையில் கால் ஸ்பூன் எடுத்துக்கொள்வதன் மூலம் உடலுக்கு தேவையான இரும்பு சத்து மற்றும் கால்சியம் சத்து கிடைக்குது. அந்த வெந்தயத்தை ஊற வச்ச தண்ணியை நீங்கள் குடிச்சிங்கன்னா உடல் சூடு குறையும். இதில் அளவுக்கு அதிகமான நார்ச்சத்து, ஃபைபர் கண்டென்ட் அதிகமாகவே உள்ளது. இது வயிறு பிரச்சனை, வயிற்று கோளாறுகள் போன்ற பல பிரச்சனைகளுக்கு சிறந்த மருந்தாக விளங்குகின்றது. மேலும் மலச்சிக்கலை தீர்க்கக்கூடியது. சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு அற்புதமான உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுகிறது. பிபி, கொலஸ்ட்ரால் போன்ற தொந்தரவுகளையும் தீர்க்கக்கூடியது இந்த வெந்தயம். மார்புச்சளி, மூச்சடைப்பு போன்ற மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இது ஒரு அருமருந்தாகும். ஜீரண உறுப்பு சக்தி பெறுவதற்கு, மேலும் செரிமான தொந்தரவு, செரிமான பிரச்சனைகளிலிருந்து தீர்க்கிறதுக்கு வெந்தயத்தை நீங்கள் ஒரு பொடி மாதிரி செஞ்சு அதை தேனில் கலந்து சாப்பிட்டுட்டு வரலாம். செரிமான பிரச்சனை சீராகும். வெந்தயத்தில் அதிகமான பொட்டாசியம் இருக்கிறனால இதய துடிப்பை சீராக வைக்குது. மேலும் இரத்தத்தை சுத்தப்படுத்த உதவுது. கெட்ட கொழுப்புகளை உடம்பில் சேர விடாமல் நல்ல கொழுப்பை அதிகரித்து கெட்ட கொழுப்பை குறைக்க இந்த வெந்தயம் பயன்படுகிறது. வெந்தயம் நெஞ்செரிச்சல் மற்றும் அஜீரண கோளாறுகளை தீர்க்கக்கூடிய ஒரு மூலிகையாகும். இரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வெந்தயத்தை நீங்கள் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னா பிளட் கவுண்ட், இரத்த சோகையிலிருந்து விடுபடலாம். பிளட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். பெரும்பாலான வீட்டில் பார்த்திங்கன்னா வெந்தயம் இல்லாமல் சமையலே பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு இதில் வெந்தயத்தில் அதிக மருத்துவ குணங்கள் கொண்டுள்ளது. இரத்த அணுக்களின் உற்பத்தியை வெந்தயம் தூண்டுகிறது. வெந்தயத்தை முளைக்க வைத்து சாப்பிட்டு வரலாம். அதிலும் அளவுக்கு அதிகமான நார்ச்சத்துக்கள் அடங்கியுள்ளன. உடல் எடை அதிகரிக்க வேண்டுமென்றால் இதில் வெந்தயப்பொடி வாங்கி அரைச்சிக்கோங்க. அரைச்சி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நைட்டு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பசும் பாலில் இந்த வெந்தயப்பொடியை ஒரு அரை ஸ்பூன் போட்டு நாட்டு சக்கரை இல்லைன்னா பனங்கற்கண்டு சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். மேலும் முகப்பொழிவு, முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள், முகப்பரு, சுருக்கம் போன்ற பிரச்சனைகள் நீங்குவதற்கு இந்த வெந்தயத்தை பொடி செஞ்சு ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போட்டு வந்தீங்கன்னா இந்த முகத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்கும், முகம் பொலிவு பெறும். மேலும் இந்த வெந்தயத்தை நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வரதுனால முடி உதிர்வு, பொடுகு தொலையிலிருந்து நீங்கும், முடி அடர்த்தியாகவும் வளரும். மேலும் பெண்களுக்கு ஏற்படும், மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் உடல் பலவீனம், உடல் உபாதைகளை அனைத்திற்கும் நிவாரணம் அளிக்கக்கூடியதாகும். பெண்களுக்கு ஏற்படும் இரும்பு சத்து கோளாறுகளை நீக்கி அதில் அதிகமான இரும்பு சத்து உள்ளதால் இதை தொடர்ந்து உணவில் சேர்த்து கொண்டு வந்தால் பல நன்மைகள் பெறலாம். உடல் சூடால் அவதிப்படுறவங்க வெந்தயத்தை மோரில் கலந்து குடிங்க. இதை மோரில் கலந்து குடிக்கும்போது சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கல்லுப்பு இல்லைன்னா இந்துப்பு சேர்த்து மோரில் கலந்து குடிச்சிங்கன்னா உடல் சோர்வு, வயிற்று வலி, வயிற்று மந்தம், வயிற்று கடுப்பு போன்ற பிரச்சனைகளை நீக்கும். இதை நீங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டு வாங்க. இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மையை அதிகரிக்க உதவுது. மேலும் கெட்ட கொழுப்புகளை குறைச்சி நல்ல கொழுப்பை உடம்பில் சேர்க்கவும் உதவுது. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹீல லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன் நண்பர்களே.